ஹாய் ஹலோ, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து மீனாட்சி அண்ட் மீனாட்சிது ஒரு லஞ்ச் பாக்ஸ் வாங்கிக்கிறோம். ஸ்டீல்து ஸ்டீல் ஐட்டம் நம்ம கொஞ்சம் வாங்கிக்கிறோம். அந்த ஐட்டம் ப்ராடக்டை இன்னைக்கு உங்களுக்கு நம்ம காமிக்க போகிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லஞ்ச் பாக்ஸ் இருக்குது ஸ்டீல்து. நம்ம எப்பவுமே நம்ம வேற எது வாங்கியிருக்கோம் பசங்களுக்கு, இன்னைக்கு வந்து நம்ம வாங்கியிருக்கிறது ஸ்டீல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. நார்மலாக பல்லர்ஸ் நம்ம கேரியர் இருக்குது இல்லைங்களா, அந்த டைப்பு தான் நம்ம இன்னைக்கு வாங்கிக்கிறோம். பாருங்க இது ஒன்று, அப்புறமா சின்னதாக பாருங்க இது ஒன்று டப்பா சின்னதாக. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு எதுனா பசங்களுக்கு பிக்கல் அது எது எடுத்துனா கொடுத்தாப்புலாம், எதுனா கொஞ்சம் சின்னதாக எது இருக்குது குவான்டிட்டி அது வச்சு கொடுத்தாப்புற மாதிரி நம்ம ஒரு குட்டி இது ஒரு பாக்ஸ் வாங்கியிருக்கோம். பாருங்கள் நல்லா சூப்பராக பார்க்கே பாருங்க, எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. மீனாட்சி அண்ட் மீனாட்சி தான் கொடுத்துருக்குறாங்க. ஃபுல்லாக நல்ல கேஜ், ஹெவி கேஜ் இது. சேலம் ஸ்டீல் இது, சேலம் காயில் ஷீட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இது குவாலிட்டி இது. இந்த ஸ்டீல் பாக்ஸோட டிஃபனோட இது நல்ல குவாலிட்டி இது. இது பேக்கிங் பாருங்க எவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல்லாக ஒன்று கூட நம்மளுக்கு டேமேஜ் ஆகாது. கொரியர்லாம் வந்தால் கூட வந்து நம்ம ஒரு டம்ளர் மாதிரி இருக்கிறது, டம்ளர் வச்சுக்கோங்க. அதை தான் இதுக்கு ஒரு லிட் இருக்குது, சிலிக்கான் கேப்பு. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா க்ளோஸ் ஆகிடும். இது ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான் வாங்கிக்கிறது நம்ம. இது ரெண்டும் பாருங்க, இது எதுனா நம்ம பசங்களுக்கு வீட்டில் மில்க் எதுனா பண்ணணாக்கா நம்ம ஜூஸ் ஆகட்டும் எதாகட்டும் பண்ணிவிட்டு உள்ள அவங்களுக்கு கொடுக்கலாம், அப்படியே வைக்கலாம் நம்ம. இல்லை காம்ப்ளைன் ஆகட்டும் பால் சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம அப்படியே ஓப்பன் பண்ணி வைக்காத நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். உள்ள பெட்ரூமில் ஆகட்டும் வச்சிடலாம், வெளியே சூடு பண்ணிவிட்டு அவங்க எப்போ வேணுமோ அப்போ பிடிச்சிக்குவாங்க, எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு. பாருங்கள் உள்ளே பாருங்கள், ஸ்டீல் பாத்திரம் உங்களுக்கு தெரியும், நல்லா வெள்ளி வெள்ளி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, வெள்ளி இது ஐட்டம் கிளாஸு அந்த மாதிரி இருக்குது. பாருங்கள் பின்னால் லோகோ கொடுத்துருக்குறாங்க மீனாட்சி அண்ட் மீனாட்சி. இது எல்லாம் இது வந்து 250 ருபீஸ்னா. இது ஒரு கிளாஸ் விற்று பாருங்கள் கேப் சிலிக்கா வந்து நல்லா இருக்குது, லீக் ஆகாது. நம்ம எதுனா இது ஜூஸ் ஐட்டம் எது கொடுத்தாலுமே நம்ம இதில் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சோம்னாக்கா நம்மளுக்கு இது லீக் ஆகாது. இப்படி பண்ணால் கூட லீக் ஆகாது, லீக் ஆகும் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. பாருங்கள் சேம் அதே மாதிரி தான் இந்த டப்பாவும் சின்னதாக பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. இதுக்குறோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாத்திரம் உங்களுக்கு எப்படி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. சேம் சில்வர் பாத்திரம் இருக்குது இல்லைங்களா, சில்வர் மாதிரி தான் இருக்குது, சேம் டு சேம். நம்ம பசங்களுக்கு இதில் எதுனா வச்சு ஸ்கூலில் கொடுத்தாம்பலாம், எதுனா எது வேணும்னா நம்ம இதில் பிஸ்கெட் வச்சு கொடுக்கலாம், பிக்கல் ஆகட்டும் எதுனா கொஞ்சம் குவான்டிட்டி சின்னதாக கொஞ்சம் இருக்குது இல்லைங்களா, அதை மாதிரி இதில் கொஞ்சம் கொடுத்தாம்பலாம் ஸ்கூலுக்கோசரம். வீட்டில் கூட நம்ம வச்சுக்கலாம் இது எதுனா. இப்போ வெளியே ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட கொடுத்தாம்பலாம் பசங்களுக்கு அந்த மாதிரி. பாருங்கள் இதுக்குறோம் சேம் டு சேமு கேஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் சிலிக்கான் வந்து தான் இதுக்கு ஒரு கேப் கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள் இது சின்ன டப்பா ரெண்டு நம்ம வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா, இது வந்து பிக்கல் டப்பான்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க பேர். இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் இந்த பசங்க எதுனா ஆலு பரோட்டா ஆகட்டும் எதுனா பரோட்டா எதுனா எடுத்துன்னு போனனாலும் அதில் நம்ம இதில் சின்னதில் வந்து நம்ம பிக்கல் கொடுக்கலாம். பிக்கல் கோசரம் தான் நான் வாங்கியிருக்குது இது. பாருங்கள் இதில் கூட லோகோ பாருங்கள், எல்லாத்துலேயும் மீனாட்சி இது கொடுத்துருக்குறாங்க. இதை நான் உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக அது குட்டியாக. நம்ம சால்ட்டுக்கு கூட இப்போ நம்மளுக்கு எதுனா கொடுத்தாப்புறோம் அவங்க பசங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன தயிர் சாதம் ஆகட்டும் எது இருந்தாலும் இதை நம்ம சால்ட்டு கூட கொடுத்தாப்புலாம், என்ன அழகாக இருக்குது. பாருங்கள் நான் ரெண்டு வாங்கினது ரெண்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக அது ஃபினிஷிங் பாருங்கள், எவ்வளோ நம்மளுக்கு கை கூட கட் ஆகுது, நல்லா இங்கே மடிச்சு விட்டுக்கிறாங்க எல்லாமே, எவ்வளோ நல்லா இருக்குது. இது பாருங்கள் கேப்பு ரொம்ப நல்லா இருக்குது, ஈஸியாக இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைட்டோல ரொம்ப இதில் நம்ம நார்மலாக ஓப்பன் பண்ணலாம் அப்படி இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது ரெண்டு நம்ம வாங்கிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் நம்ம ஒரு டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் வாங்கியிருக்கிறோம். நார்மலாக இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டீல்து வாங்கிக்கிறேன் லஞ்ச் பாக்ஸ் தாங்க, இல்லக்கட்டி வேறு மாதிரி தான் நான் வாங்கியிருக்குது, நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண நல்லா இருக்குது வாங்கலாம் அப்படின்ட்டுன்னு இதில் கூட கேஸ் கட் கொடுத்துருக்குறாங்க, லீக் ப்ரூஃப் தான், லீக் ஆகாது எதுவுமே. இதில் கூட நம்ம எதனா லிக்விட் ஐட்டம் ரசம் சாப்பாடு சாப்பாடு சாம்பார் சாதம் எதுனா கொடுத்தாப்புலாம், அப்போ கீழே வேணும்னா ரைஸ் கொடுக்கலாம், மேலே வேணும்னா கிரேவி கொடுக்கலாம்,
அந்த மாதிரில இதை இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் சைடில் லாக் கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ள லீக் வந்து அவங்க செக் பண்ணி காமிச்சாங்க. லீக் ப்ரூஃப் நீங்கள் அவங்க இந்த வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் நான் எது வாங்கியிருக்கிறேனோ அவங்க எல்லாமே டீட்டெயிலாக அவங்க உங்களுக்கு நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்குது. பாருங்கள் நம்ம கீழே வேணுனாக்கா சாதம் வச்சு கொடுக்கலாம், மே இதில் வேணுனாக்கா நம்ம கிரேவி கொடுக்கலாம். பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த கேஸ் கட் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறீங்களா, இது எட்ஜஸில். இது தான் லீக் ஆகாது நம்மளுக்கு, மேலே எது வச்சாலும் நம்மளுக்கு லீக் எதுவுமே ஆகாது, லீக்விட ஊற்றாது. அதுக்கோசரம் தான் இது கேஸ் கட் கொடுத்துருக்குறாங்க. இந்த நார்மலாக வேறில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா, அதே மாதிரி பாருங்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க. லிக்விட் ஐட்டம் நம்ம எதுனா வச்சுக்கலாம். பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் நல்லா பாருங்கள் குவான்டிட்டி கூட நம்ம பெருசாக இருந்தால் நல்லா தான் இருக்குது. நம்ம தாராளமாக எதுனா வைக்கலாம், கிரேவி சிக்கன் ஆகட்டும், மட்டன் கிரேவி, பன்னீர், வெஜிடபிள், எதுனா வேணா இதில் நம்மளுக்கு தாராளமாக இருக்குது. இதில் பாருங்கள் இதில் ரைஸ் கூட நம்ம நல்லா வைக்கலாம், ஒருத்தருக்கு நல்லா நிறையா சாப்பிட்லாம். ரெண்டு பேருக்குள்ள வேணுனாக்கா அதில் கிரேவி ரைஸ் வச்சுக்கலாம், இதில் வேணுனாக்கா கிரேவி, ரெண்டு பேருக்குள்ள நல்லா இதில் தாராளமாக சாப்பிட்லாம். ஒருத்தருக்குற இன்னும் தாராளம் ஆகும். இதில் வேணுனா பரோட்டா வச்சுக்கலாம், நம்மளுக்கு எது இஷ்டம் இருக்குது, ரைஸு பரோட்டா வேணுன்னா இதில் வச்சுக்கலாம், இதில் கிரேவி வச்சுக்கலாம், இதில் எது வேணுன்னா நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள் அந்த மாதிரி இது இந்த டிஃபன் கூட நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, எதுவுமே நம்மளுக்கு லீக் ஆகாது, எந்த எதுவுமே இல்லை. பாருங்கள் குவாலிட்டி கூட நல்லா இருக்குது. இதுவும் மீனாட்சி அண்ட் மீனாட்சி இது தான் ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸ்டீல் பாருங்கள் பாருங்கள் மீனாட்சி இது லோகோ கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ப்ராடக்டில் கூட இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லாவே. இது வந்து நம்மளது இந்த எது நம்ம இந்த டிஃபன் வாங்கினாலும் 5 இயர்ஸ் லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துருக்குறாங்க. எதுவுமே டேமேஜ் ஆனாலும் அப்புறமா கிராக் விட்டாலும் எது ஆனாலும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க இதுன்ட்டுல எதுவுமே நான் நிறைய ஐட்டம் வாங்கிக்கிறேன், பிரியாணி பாட் ஆகட்டும், எது இருந்தாலும் கடாய் ஆகட்டும், எல்லாமே இருக்குது. எதுனா நம்மளுக்கு கிராச்சஸ் ஆகட்டும், அப்புறமா கீழே உருந்துச்சு, எது டேமேஜ் ஆனாலும் அவங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. லைஃப் டைம் கேரண்டி கொடுத்துருக்குறாங்க அது ஸ்டீலுக்கு மாத்திரம். பாருங்கள் நம்மளது சூப்பராக ப்ராடக்ட் ஒன்றுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இப்போ ஒன்றும் வந்து உங்களுக்கு ரேட்டு காமிச்சிடறேன். எல்லாத்துக்கும் ரேட்டு இவங்க கொடுத்துருக்குறாங்க, பாக்ஸ் மெயினே கொடுத்துருக்குறாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸ் இது ரேட்டுக்கு சொல்லிடுறேன் நான் உங்களுக்கு. இது வந்து 644 ருபீஸ் இது ரேட்டு. இந்த பிக்கல் டப்பா இருக்குது இல்லைங்களா, ஒன்று வந்து ஈச் வந்து 80 ருபீஸ் இது. இந்த 80 ருபீஸ் வந்து ரெண்டு வாங்கினதுக்கு 160 ஆச்சு எனக்கு. இந்த சின்ன டப்பா இருக்குது இல்லைங்களா பாருங்கள், இந்த டப்பா இது ரேட்டு வந்து 250 ருபீஸ் கொடுத்துருக்குறாங்க. இது இது நல்லா சூப்பராக நம்மளுக்கு ட்ராவலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எதுனா வேணாக்கா கொஞ்சம் நம்ம ஹேண்ட்பேக்கில் வச்சுன்னு எடுத்துன்னு போயிடலாம். சாப்பிட்றதுக்கு நம்ம ட்ரை ஃப்ரூட் எது வேணாலும் நம்மளுக்கு இதில் எடுத்துன்னு போகலாம். ட்ராவலுக்கு நம்மளுக்கு இது கூட நல்லாயிருக்கும். இது இது ரேட்டு வந்து 230 ருபீஸ் 230 இது இது ரேட்டு. இதுக்குற பாருங்கள் நம்ம எதுனா ஜூஸ் ஆகட்டும், நம்ம ட்ராவல் காரில் போகிற, பைக்கில் போகிற எல்லாமே நம்ம இதில் கொஞ்சம் இதில் குவான்டிட்டி வச்சு நம்ம எடுத்துன்னு போயிடலாம். நல்லா சூப்பராக இருக்கும். இது 230 இன்னொரு அட்டி சொல்லிடுற ப்ரைஸு. இது 250 ருபீஸு ஈச் வந்து 80 ருபீஸ் இது 88 இது வந்து 644 ருபீஸ். உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுன்னாக்குறோ இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒன்று ஒன்றா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். சிங்கிள் பீஸ் கூட அவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா 30 ருபீஸ் வந்து ஷிப்பிங் சார்ஜ் வாங்குவாங்க. ஒரு 500 ருபீஸ் மேலே இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ இருக்கும். இப்போ சிங்கிள் உங்களுக்கு இந்த ஒரு பிக்கல் டப்பா வேணுன்னாக்கூட உங்களுக்கு அவங்க அனுப்பி வைக்குவாங்க. அதுக்கு 30 ருபீஸ் அவங்க வந்து ஷிப்பிங் சார்ஜ் எடுக்குவாங்க. 80 ருபீஸ்னா ப்ளஸ் நினச்சிக்கோங்க 110 ருபீஸ் கொடுத்தாக்கா உங்களுக்கு இது வந்துடும். நார்மலாக நம்மளுக்கு இதுக்கு இங்கே கூட உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் நினைக்கலாம் இது இதுக்கோசரம் யார் வாங்குவாங்கன்ட்டுன்னு. ஆனால் இங்கே நார்மல் கடையில் நான் வாங்கியிருக்கிறேன், அங்கெல்லாம் இதெல்லாம் ஷார்ப் இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் கட் ஆகும், க்ராச்சஸ் விட்டுடும், கொஞ்ச நாளில் ஒஞ்சிடும். இது வந்து நல்ல குவாலிட்டி, இது நல்ல கேஜ் இதுக்குது. நான் ஒன்று ஒன்றா ப்ராடக்ட் வாங்கிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்குது. ரொம்ப நாளாக நானே மீனாட்சி அண்ட் மீனாட்சியில் ஒரு 4 இயர்ஸாக வாங்கியிருக்கிறேன். எல்லா ப்ராடக்ட் இது வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்குது, என்கிட்ட எதுவுமே ஒன்றுமே ஆகல. நல்ல குவாலிட்டி பார்த்து தான் நான் வாங்குது. பாருங்கள் நம்ம பெங்களூரில் இருக்கோம், இங்கே நம்ம சேலமில் வாங்குறோனாக்கா இங்கே போய் டைரெக்டாக ஷாப்பில் வாங்கிக்கலாம் இல்லைங்களா. ஏன்னா இது குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. அது பார்த்துட்டு அவங்க ஒன்று ஒன்றா அவங்க புரிய வைக்கிறாங்க நம்மளுக்கு எல்லாமே. அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஒன்று ஒன்றா ஆர்டர் பண்ணி வாங்குகிறோம், ரொம்ப நல்லா இருக்குது. பாருங்கள் எல்லாத்துதும் உங்களுக்கு ரேட்டு நான் சொல்லிட்டேன் எல்லா டீட்டெயிலும். இது வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு வீடியோ தான், சின்னதாக தான் லஞ்ச் பாக்ஸ் இதெல்லாம் வாங்குவது உங்களுக்கு சரி அன்பாக்சிங் பண்ணி காமிக்கலான்ட்டு. ஏன்னா மீனாட்சின்றதுனால ரொம்ப ஃபேமஸ் எனக்கு. மீனாட்சி வீடியோ வந்து அன்பாக்சிங் பண்ணுறது ரொம்ப இஷ்டம். நான் அந்த ஐட்டம் கூட எனக்கு ரொம்ப விரும்பி நான் வாங்குவேன், எனக்கு ரொம்ப இஷ்டம் அங்கே சேலத்துது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.